மூணாவது விதிமுறை, அகத்தில் குழந்தையாக இரு, புறத்தில் அறிஞனாக இரு. இரண்டாவது விதிமுறை அல்லது கட்டளை, முடிந்து போனதை முடித்து கொண்டு அடுத்தது என்னவென்று முன்னேற வேண்டும். அடுத்தது நாலாவது விதிமுறை, எட்டியதை எடு, எட்டாததை கொடு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அஞ்சாவது விதிமுறை என்னன்னு சொல்லி சொன்னால், அனைவரையும் உங்களுடைய நண்பர்களாக கருத வேண்டும். அடுத்தாப்புல ஆறாவது விதிமுறை, நம்ம நிறைய ஹேபிட்ஸ் பேட்டர்ன் நமக்கு இருக்குது. இந்த ஹேபிட்ஸ் பேட்டர்ன் வந்து ஒரு மெக்கானிக்கலாக மாறிடும், ஒரு பழக்கம். அதனால் நல்ல பழக்கங்களை பழகிடணும், மோசமான பழக்கங்களை நான் அதிலேருந்து விலகிடணும். ஏழாவது விதிமுறை, இன்பங்களில் எச்சரிக்கையாக இருந்து துன்பங்களை சாதனையாக்க வேண்டும். அடுத்தாப்புல எட்டாவது அணுகுமுறை, செய்யும் வேலைகளை தியானமாக செய்ய வேண்டும். அடுத்தாப்புல ஒன்பதாவது அணுகுமுறை, கோட்டை போடு, கோட்டை சோர் வேண்டாம். பத்தாவது அணுகுமுறை, ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால். பத்து கட்டளைகள்ங்கிற மாதிரி, பத்து ஒரு கைட்லைன்ஸுங்கிற மாதிரி வச்சுருக்கணும். இந்த ஜீசஸ் சொல்லுவார் பத்து கட்டளைகள்னு சொல்லி, என்ன சொல்லுவாங்க 10 commandments மாதிரிலாம் சொல்கிற மாதிரி, இப்போ நாமளும் அதே மாதிரி ஒரு பத்து கட்டளைகள் நாம் வச்சுருக்கிறோம். இது எல்லாத்தையும் என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாத்தையும் இப்போ இதுவரைக்கும் நம்ம மொத்தத்தில் நம்ம ஆன்மீகத்தை பொறுத்தளவில் அல்லது நம்ம கான்செப்டை பொறுத்தளவில் எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி ஒரு பத்து கட்டளைகள்ங்கிற மாதிரி ஒன்று ஒரு சும்மா அமைச்சு வச்சுருக்குறோம். இப்போ அதை நம்ம கொஞ்சம் அந்த பத்து கட்டளைகள்னால் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால், நம்ம லைஃப்பில் கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிடலாம். இதில் முதலாவது கட்டளை, முதலாவது விதிமுறை என்னன்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னால், ஒன்றாவது விதிமுறை, அகத்தில் குழந்தையாக இரு, புறத்தில் அறிஞனாக இரு. இப்போ நம்ம அகம்னு எடுத்துக்கிடுறோம், புறம்னுட்டு எடுத்துக்கிடுறோம். அகம்னா என்னன்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம பார்த்தோம், ஒரு கோடு போட்டோம், கோட்டுக்கு அந்த பக்கம்லாம் புறம் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், இந்த பக்கம் நாம் இருக்கிறோம், நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இந்த அகத்தை பொறுத்தில் நாம் எப்படி இருக்கணும்னா, குழந்தையாக தான் இருக்கணும். குழந்தைக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது, விளையாடுறது தான். அது விளையாட்டை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வேடிக்கை தான். நம்ம ஒரு குழந்தைய வந்து ஒரு முரட்டுத்தனமாக திட்டுனான்னு அழுதுறோம், அதை சிரிச்சுக்கிட்டே அதை திட்டுறோம்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு அந்த லாங்குவேஜே புரியாது, அது சிரிக்கும். அது ஏன்னா இதை நம்மளை நம்ம கொஞ்சிறாங்க போலன்னு நினச்சி சிரிக்கும். அப்போ அது வந்து எப்போவுமே எல்லாத்தையுமே ஹாப்பியாக எடுத்துக்கிடும். அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் குழந்தையாக இருக்கணும். இப்போ ஞானம்னு சொல்லி சொன்னாலே என்னென்னு சொன்னால், அகத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு வேலையுமே இல்லை. நம்ம வந்து குழந்தைக்குள்ள ரோலை எடுத்துட்டா போதும், எல்லாமே இறைவனுடைய அம்சம், இறைவனுடைய செயல், இயற்கையினுடைய அம்சம்னு சொல்லி அகங்கிறத பொறுத்தளவில் இயற்கை, நமக்கு அங்கே வேலையே கிடையாது, இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடணும். புறத்தில் அதே மாதிரி நம்ம குழந்தையாக இருந்துடக்கூடாது. புறத்தை பொறுத்தளவில் ஒரு அறிஞன், ஒரு அறிவுள்ளவர் வந்து எப்படி செயல்பட்டால் ஒரு காரியத்தை எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்ம வந்து அறிவுள்ள தன்மையோட அறிவை பயன்படுத்தி எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்யும். ரெண்டாவது விதிமுறை அல்லது கட்டளை, முடிந்து போனதை முடித்து கொண்டு அடுத்தது என்னவென்று முன்னேற வேண்டும். இப்போ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சில நேரங்கள்லாம் முடிஞ்சு போயிடும். இப்போ ஒருத்தர் நம்முடைய உறவினர் தான், ஒருத்தர் இறந்து போயிட்டார். இறந்து போனதை நம்ம என்ன பண்ண முடியும்? என்னமோ அவ்வளோதான், இதை இந்த டாக்டர்கிட்ட கொண்டு காட்டியிருக்கலாமா, அந்த டாக்டர்கிட்ட கொண்டு காட்டியிருக்கலாமா, கொஞ்சம் முன்னால் போயிருக்கலாம், அதெல்லாம் என்னஞ்சுன்னா நம்மளை இன்னும் டார்ச்சர் பண்ணுறோம். அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு போயிடும். அது இப்படி பண்ணியிருந்தால் சக்ஸஸ் ஆகிருக்குமா, இப்படி பண்ணியிருந்தால் சக்ஸஸ் ஆகிருக்குமா, இப்படி பண்ணியிருந்தால் லாபமாக இருக்குமா, இப்படி வந்தோம்னா நிறைய நஷ்டமாகி போச்சேன்னு சொல்லி முடிஞ்சு போனதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், அது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் முடக்கி போட்டோம். அப்போ முடிஞ்சு போனதை முடிச்சுக்கிடணும். அதே முடிஞ்சு போச்சு, செயல் முடிஞ்சு போச்சு, நம்ம மனசளவுலையும் இதை முடிச்சிடும், முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி முடிஞ்சு போனது எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அடுத்தாப்பில் என்னன்னு சொன்னால், முடிஞ்சு போன முடித்த பிறந்தானே அடுத்தாப்பில் நமக்கு என்ன வேலை இருக்குது, இப்போ நமக்கு என்ன வேலை இருக்குது, ஏன்னா அதை முடித்தாச்சு, அடுத்தது என்ன வேலை, அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய வேலையில் நம்ம கவனத்தை திருப்பணும். முடிஞ்சு போனதில் கவனத்தை மாற்றிட்டு அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய வேலை பக்கத்தில் அந்த கவனத்தை திருப்பிடும்.
இப்போ முடிஞ்சு போனதை முடித்து கொண்டு அடுத்தது என்னங்கிறத நாம் பார்த்து அதை நோக்கி நம்ம நகரும். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து சில வேலைகள் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும். நம்ம மனசு என்ன சொல்லணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லும். அப்புறம் அதே மனசு என்ன செய்ய வேண்டாம், இப்படி நம்ம செய்யணும் செய்ய வேண்டாம்னு சொல்லி இங்கே எங்கேயுமா ஊஞ்சலாடிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் நிறைய அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொறுப்புகளை வந்து வேலைகள் இருக்கும், செய்யணும்னு கொஞ்சம் நேரம் யோசிப்போம், அப்புறம் செய்ய வேண்டாம்னு கொஞ்சம் நேரம் யோசிப்போம். இப்படி இங்கே எங்கேயுமா மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசியில் நாமளும் நிம்மதியாக இருக்க மாட்டோம், செயலும் நடக்காது. இப்போ இதில் வந்து ஒரு மூணு விதமான முடிவு எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த செயல்களுக்கும் நம்ம மன இயக்கத்துக்கும் கொஞ்சம் ஒரு பொருத்தம் சரியாக வந்துடும். அப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், மூணு முடிவுகளில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று செய்யணும்னு முடிவு எடுக்கணும், அல்லது செய்ய வேண்டான்னு முடிவு எடுக்கணும். நீங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்தான்னு சொன்னால் செய்யணும்னு முடிவு எடுத்துடுறீங்க, ஆனாலும் கூட நம்ம மனசு என்ன சொன்னால் செய்ய வேண்டான்னு ஒரு கருத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு செய்ய வேண்டாங்கிற ஒரு சிந்தனைகள் எல்லாத்தையும் நிராகரிச்சிடும். நான் சிந்தனை வரத்தான் செய்யும், செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் இதை பிறகு பார்த்துக்கலான்னு கூட சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனை நீங்கள் நிராகரிச்சிடணும். ஏன்னா நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. சில நேரங்கள் என்னென்னு சொன்னால் செய்ய வேண்டான்னு முடிவு எடுத்துருப்பீங்க, இந்த வேண்டாம் இந்த செயலை நமக்கு வேண்டாம் நீ முடிவு எடுத்துருவீங்க. அப்படி முடிவு எடுத்த பிறகும் இன்னொரு சிந்தனை என்ன செய்யணும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் முடிவு எடுத்ததுனால அதை நிராகரிச்சிருங்க. செய்யணுங்கிற சிந்தனை அது அப்புறம் வந்ததுன்னா அது நிராகரிச்சிங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு வந்ததுன்னு சொன்னால் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, செய்ய வேண்டானே முடிவு எடுத்துட்டீங்க. செய்யணும் வேண்டானே முடிவு எடுத்த பிறகு செய்யணுங்கிற சம்மந்தமான எந்த சிந்தனை வந்தாலும் நிராகரிச்சிருங்க. சில நேரங்களில் செய்யணுங்கிறதுக்கும் சான்சஸ் குறையாக இருக்கும், செய்ய வேண்டான்னு சொல்கிறதுக்கும் சான்ஸ் குறையாக இருக்கும். ரெண்டு முடிவும் எடுக்கிறதுக்கு சரியான சூழ்நிலைமே அது. அந்த நேரத்தில் மூணாவது ஒரு முடிவு, ஒரு 10 நாளைக்கோ ஒரு மாதத்துக்கோ இந்த மேட்டர் அப்படியே பெண்டிங்கில் வைக்கணும்னு ஒரு மூணாவது முடிவு எடுத்துருங்க. இப்போ அந்த சூழ்நிலை வந்து மெச்சூர் ஆகலை, அதனால் ஒரு மாதத்துக்கு பெண்டிங்கில் வச்சுருவோம். நீ முடிவெடுத்த இப்போ பெண்டிங்கில் வைக்கணும், முடிவெடுத்த பிறகு ஒரு கரையில் செய்யணுங்கும் இன்னொரு செய்ய வேண்டாங்க, நீங்கள் ரெண்டையுமே நிராகரிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருங்க, எந்த சிந்தனை வந்தாலும் 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவோம், இப்போ இன்றைக்கி அந்த சிந்தனை வேண்டாம். நீ முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அணுகுமுறை வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்படி அந்த மூணு விதமான முடிவு எடுத்தோம்னு சொன்னால் அங்கே இங்கேயுமா ஊசலாடுறதன்மை குறைஞ்சிடும். அடுத்தது 4வது விதிமுறை, எட்டியதை எடு எட்டாததை கொடு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எட்டியதை எடு எட்டாவதை கொடுனா எட்டியது நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள பகுதியில் கான்சியஸ் மைண்டு சுயமாக செய்யணும். அதுக்கு முடியாது, அதனுடைய எல்லைக்கு தாண்டின விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிருங்க. அது பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி விட்டாச்சுன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு சுதந்திரமாக செயல்படும். 30வது படியை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் அந்த 5-6வது படியில் சரியாக இறங்க முடியாது, இடறி விழுந்துடும். அப்போ நமக்கு வந்து எது எடுக்கு இங்கே தான் கவனம் இருந்தோம்னா நம்ம அழகாக இறங்கிட்டு போயிடலாம். எட்டிய கூடியதை எடு எட்டாததை கொடுன்னு சொல்லி 4வது விதிமுறை. அடுத்தாவில் 5வது விதிமுறை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு வச்சுடும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், நீ வழக்கமாக ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் 2 நாள் வேலையை ஒரே நாளில் செய்யணும்னுட்டு ஒரு ப்ராஜெக்ட், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கு, சாதாரணமாக 1 நாள் முடிக்கிறதே கஷ்டப்பட்டு முடிக்கிற வேலை மாதிரி 2 நாள் வேலை செய்ய கஷ்டப்பட்டு முடிக்கிற வேலையை ஒரே நாளில் செய்யணும், ஒரு கஷ்டமான வேலையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டில் வேலை செய்யணுங்கிறக்காக உங்களை ஒரு தனி ரூமில் கொண்டு உட்கார வச்சிட்றாங்க. நீ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த தனி ரூமில் இருந்து உன் வேலையை முடிச்சு கொடுப்பான்னு சொல்லி உங்களை தனி ரூமில் உட்கார வச்சிட்றாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, 2 நாள் வேலையை ஒரே நாளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 10, 11, 11 பேர் வந்து ஒரே ரூமில் உட்காடுறீங்க. அந்த உங்கள் கூட உட்காடுற 10 பேர் எப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பரம எதிரிகள், உங்களை எப்படி கவுக்கலான்னுட்டு சொல்லி இது பண்ணக்கூடிய பரம எதிரிகள். அவங்க மத்தியில் நீங்கள் ஒரு ஆள் தனியாக மாட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மனநிலையில் அவங்களுக்கு 1 நாள் வேலையை கூட 1 நாள் செய்ய முடியாது, இன்றைக்கி 2 நாள் வேலையை எப்படி செய்ய முடியும்?
இப்போ அதே நேரத்தில் இந்த பத்து பேரும் உங்கள் பரம எதிரிகள்ங்கிறதுக்கு பதிலாக இந்த பத்து பேரும் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், நீங்கள் ரெண்டு நாள் வேலை மூணு நாள் வேலையை கூட செய்யலாம். அப்போ இந்த அஞ்சாவது விதிமுறை என்னன்னு சொல்லி சொன்னால், அனைவரையும் உங்களுடைய நண்பர்களாக கருத வேண்டும். அவங்க நண்பர்களோ நண்பர்கள் இல்லையோ, நாம் நம்ம அளவில் நாம் எல்லாரையுமே நமக்கு நண்பர்கள்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஒரு நீங்கள் ஒரு அவசரம் ஏதோ ஒரு சொத்து வாங்கணுங்கிறதுக்காக ஒரு 50 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கேஷாக நீங்கள் ஒரு சூட்கேஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி பிரயாணம் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் அந்த உங்கள் கூட பிரயாணம் பண்ணுறவங்களாம் திருட்டு வழி அழிக்கிற மாதிரியே தெரியும். ஏன்னா உங்கள் 50 லட்சம் ரூபா வச்சுருக்கீங்க, எல்லாரும் யாரை பார்த்தாலும் திருடர்கள் மாதிரியே தோணும். இதுதான் நேச்சுரல். ஏன்னா யாரால் எந்த ஆபத்து வந்துடுமோங்கிற மாதிரி எல்லாரையுமே நம்ம அப்படி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அதனால் நம்ம ஒரு விதிமுறையாக வச்சுக்கிடணும், அவ்வளோதான். என்னென்னு சொன்னால் இது விதிமுறை தான், இது நம்ம நேச்சுரலாக அப்படி நடக்காது. நம்மளை அறியாமல் நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு ஸ்பான்டேனியஸாக வர்றது என்னென்னு சொன்னால் யாரால் எந்த ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணணுங்கிற எண்ணம் தான் நமக்கு எப்போவுமே நேச்சுரலாக நடந்துகிட்ருக்கும். நம்மகிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, எப்போவுமே வந்து அடுத்தவங்களால் நமக்கு எதாவது ஆபத்து வந்துடும்ங்கிற மாதிரி தான் ஒரு சாதாரண அணுகுமுறை அப்படி தான் இருக்கும். அதனால் நாமளாக தான் ஒரு முடிவு எடுத்துக்கணும். எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான், அடுத்த நண்பர்கள் தான்ட்டு சொல்லி ஒரு முடிவு எடுத்தால் தான் வந்து என்னென்னு சொன்னால் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் நம்ம வந்து எல்லாருமே நம்முடைய நண்பர்களாக கருத வேண்டும். இப்போ சில நேரங்களில் வந்து சில பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட சில பிரச்சனைகள் வரும், அடுத்தவங்களால் நமக்கு சில துன்பங்கள் ஏற்படும். ஆனால் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவங்க அவங்களுடைய விருப்பத்தில் அவங்கள நம்மளை எதிரிகளாக நினச்சி நம்ம துன்பங்களை கொடுத்துட்டு போட்டோம். ஆனால் நமக்கு அவங்க நண்பர்கள் தான், நம்மளால் முடிஞ்ச நல்லது அவங்களுக்கு பண்ணுவோங்கிற மாதிரி நாம் நம்முடைய அணுகுமுறையை நம்ம மாற்றிக்கணும். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய ஜியோ மணிக்கு கூட ஏதோ அவங்க பிஸ்னஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது, ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாட்டிட்டு இவருடைய பணம்லாம் லாக் ஆகிட்டு, இன்னொருத்தர் வந்து அந்த பணத்தை செட்டில் பண்ணால் தான் அவருக்கு சரியாக வருங்கிற மாதிரி, அவரும் பிஸ்னஸ் இதே டைப்பான பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம், அவங்க ஹோல்சேல் இவங்க ரீட்டைல் மாதிரி வச்சுக்கிடலாம். அப்போ அவங்களுக்குள்ள அந்த இருக்கும்போது அப்போ அவருக்கு இந்த ஆலோசனை தான் சொன்னேன், அவர் எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு டஃப் ஃபைட் ஆகிப்போச்சு, நீங்கள் அவங்க எதிரிங்கிற மாதிரி ஸ்தானத்திலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லாக்கானதே ஆகி போயிடும், ஹெவி லாஸ் ஆகிரும், நீங்கள் அவங்கள உங்கள் நண்பராகவே நீங்கள் ஏற்றுக்கிடுங்க நீ சொல்லி சொல்லி அட்வைஸ் பண்ணப்பறம் அது மாதிரி நான் வந்து அந்த நண்பராக ஏற்றுடன்னு முடிவு பண்ணிங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டிரான்சாக்ஷனல் எல்லாமே ஒரு நட்பு உணர்வோட மாறிடும். இப்படி நட்புணர்வு மாறினதுக்கு பிறகு என்ன சொன்னால் அவங்களுடைய பிஸ்னஸே சீராகிட்டு அவருக்கு அந்த லாக்கான பணமே ரிலீஸ் ஆகி வந்துட்டு. அதனால் நம்முடைய கடமை என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க தரப்பில் அவங்க நம்மளை எதிராக நினச்சிட்டு போட்டோம். ஏன்னா அதுதான் நேச்சுரல், நமக்கு அடுத்தவங்களை வந்து மோசமானவங்களாக நினைக்கிறதுங்கிறது இயற்கை. அதே மாதிரி எல்லாருமே நம்மளை வந்து ஆபத்தானவங்களாக நினைக்கிறது இயற்கை. நம்மளுக்கு வேறு எதுவும் மோசமானது கூட செய்யணுங்கிற எண்ணம் கூட அடுத்தவங்களுக்கு நேச்சுரலாக கூட ஏற்பட்டுரும். ஆனால் நாம் வந்து என்னென்னு சொன்னால், அடுத்தவங்களை நமக்கு வேண்டியவங்கன்னுட்டு ஒரு மனநிலையில் அப்படி எடுத்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு போய் உதவி பண்ணணும் அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்சதை நல்லதை பண்ணணும், கெடுதல் பண்ணணும், பழிக்கு பழி வாங்கணும், இந்த மாதிரி அணுகுமுறையை விட்டுட்டு நாம் அவர் என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு போகிறார், நாம் அவளுக்கு நல்லதான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணணும்னு சொன்னால் இந்த வாழ்க்கையே வேற தன்மைக்கு போயிடும். அஞ்சாவது அணுகுமுறை வந்து அனைவரையும் நண்பர்களாக கருது. அடுத்ததாப்புல ஆறாவது விதிமுறை, நம்ம நிறைய ஹேபிட்ஸ் பேட்டர்ன் நமக்கு இருக்குது. இந்த ஹேபிட்ஸ் பேட்டர்ன் வந்து ஒரு மெக்கானிக்கலாக மாறிடும், ஒரு பழக்கம். அதனால் நல்ல பழக்கங்களை பழகிடணும், மோசமான பழக்கங்களை நான் அதில் வந்து விலகிடணும். நல்ல பழக்கங்களை கூட்டிக்கிடுங்க, மோசமான பழக்கங்களை குறைச்சிக்கிடுங்க. இந்த ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்ஸை டெவலப் பண்ணிக்கிடுங்க, அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க. மோசமான பழக்கங்கள் எத்தனையோ இருக்கும், அதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிடுங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு மெக்கானிக்கல் நம்மளை அறியாமலே செயல்படுற மாதிரி ஆகும்.
இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம், ஒரு எனக்கு வந்து இந்த இடது இந்த கடவாய்ப்பல் வந்து கீழே கடவாய்ப்பல் அங்கே ஒன்று தான் இருக்குது, அது வலி எடுத்தது, வலி எடுத்து அலேசாக ஆட ஆரம்பிச்சது. சரி, இது நம்ம எப்படி எப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, வலிக்க ஆரம்பிச்சுட்டு இனிமேல் இதை ஒன்றும் காப்பாற்ற முடியாது, காப்பாற்றுற ஸ்டேஜ் கடந்துட்டு இன்னும் பிடிங்கி எடுத்து போட்டுருவோம் இன்னும் சொல்லி ஒரு பல் டாக்டரை பார்க்க போனோம். அவர் கொஞ்சம் திறமையான டாக்டர். அவர் திறமை எப்படி காட்டிட்டாருன்னு சொன்னால், பல் பிரச்சனை இடது பக்கம், அவர் வலது பக்க பல்லுக்கு கேப் மாட்டி விட்டு இடது பக்க பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு அனுப்பிவிட்டார். வலது பக்கம் நல்லா தான் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிற பல்லுக்கு கேப் மாட்டி அனுப்பி விட்டுட்டு இடது பக்கம் தான் பிரச்சனை, அந்த பல்லுக்காக தான் போனது, இந்த பல்லை பற்றியெல்லாம் பிரச்சனையே இல்லை, அது என்ன கொஞ்ச நாள் கழியும், கழிச்சது பிறகு தான் பிரச்சனை வரும், இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லாத பல்லுக்கு கேப் போட்டு விட்டார், பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து விட்டார். ஏன்னா அவர் வந்து பல்ல பிடுங்குறக்காக நம்ம போனோம், பல்ல பிடுங்குறன்னு சொன்னால் ஒரு 100 ரூபா ஃபீஸ் வரும், இல்லை 500 ரூபா 300 ரூபா ஃபீஸ் வரும், அவ்வளோதான். இப்போ இது வந்து என்ன இல்லாமல் பண்ணி ஒரு இந்த கேப்பெல்லாம் மாற்ற கிட்டத்தட்ட 10,000 வாங்கினார். 10,000 வாங்கிட்டு இந்த பல்லுக்கு ஒரு 1000 அப்படி சிட்டத்தட்ட 300 ரூபா வந்து 10,000 மாறிட்டது. பார்த்தா அந்த அயின்மெண்ட்டாக போட்டேன், அயின்மெண்ட்டை போட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 2 நாள் வலி இல்லாமல் இருக்கும், அப்புறம் 3வது நாள் வலிக்கும், அப்புறம் பழையபடி அந்த அயின்மெண்ட்டை போடணும், அப்புறம் 2 நாள் வலி இருக்காது, இந்த பல்லை யூஸ் பண்ணிக்கிடலாம், அப்புறம் 2 நாள் கழித்து பழையபடி வலிக்கும். இப்போ நாங்கள் ஆரம்ப காலங்களில் என்னென்னு சொன்னால், சின்ன வயசாக இருக்கும் பொழுது நிறைய இந்த மாதிரி ஆன்மீகங்களில் இதுகளெல்லாம் இருக்கிறோம், அதனால் நிறைய உடற்பயிற்சிகள், அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு நல்லாமல் பண்ணோம். அப்படி பண்ணும்போது பல்லுக்கான ஒரு பயிற்சி ஒன்று உண்டு, அதை நீங்கள் கூட கற்றுக்கலாம், எல்லாருமே கூட கற்றுக்கலாம். இந்த 2 விரல் நீங்கள் எந்த பேஸ்ட் வச்சு வேணாலும் வளர்க்குங்க, எந்த பல் பொடி வச்சு வேணாலும், அதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒரு பல்ல வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்காக உள்ள அம்சம் தான். நீங்கள் இந்த 2 விரலை மட்டும் வச்சு, இந்த விரல் 2 விரல், இந்த 2 விரல், இந்த 2 விரலை வச்சு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் அந்த ஈரை மட்டும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த ரத்த ஓட்டம் அதுக்கெல்லாம் அந்த பல்லுக்கான ரத்த ஓட்டத்தை நல்லா சரிப்படுத்திடும். இங்கேருந்து ஒரு இந்த பல்லில் ஒரு 10 முறை அப்படி இந்த 2 விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி இந்த சைடில் 2 ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்படி 2 அப்படி ஒவ்வொரு இந்த சைட்லேயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து முதல்ல எடுத்த இடத்துல நீங்கள் விரலெல்லாம் உள்ள விட்டிங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் வரும், கொஞ்சம் பழக்கம் எடுத்தால் பழக்கம் பண்ணினா தான் வரும் அது. இப்படி நாங்கள் சின்ன வயசில் அதெல்லாம் பண்ணோம், ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம் ஏன்னா, நீங்கள் பல்ல ஏற்கனவே நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கிற பல்லுக்கு நம்ம இப்படி பண்ணினா என்ன, ஒன்று பண்ணினாலும் ஒன்று தான், பண்ணலனாலும் ஒன்று தாங்கிற மாதிரி இருக்கிறனால அதில் உள்ள பெனிஃபிட்டே தெரியலை. இப்போ என்ன சொன்னால், எல்லோரும் கைவிட்டாரு, டாக்டரே கைவிட்டுட்டார், ஆயின்மெண்ட்டை தந்து அனுப்பி விட்டார், பிடுங்கவும் மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன தான் பண்ணுறது, சரி கொஞ்சம் மசாஜாவது பண்ணி பார்ப்போம். இனி பண்ணி பார்த்தான்னு சொன்னால், 15 நாளில் அந்த பல்லு நல்ல பல்லாக மாறிட்டு, இப்போ அந்த பல்ல யூஸ் பண்ணுறோம், வலியும் கிடையாது ஒன்று கிடையாது, அந்த பல் சாதாரண நல்ல பல் மாதிரி, ஆரோக்கியமான பல் மாதிரி அதை வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எல்லா பல் மாதிரி அது வேலை செய்யுது. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அது. இப்போ இதே மாதிரி இந்த இது வந்து இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அந்த இதெல்லாம் கற்று பழையபடி அதை நம்ம மற்றபடி இத்தனையோ பல் போயிட்டு அந்த நேரத்துலலாம் இதை முதலே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நிறையா பல்ல நம்ம இழந்திருக்க வேண்டியதில்லை. இப்படி சில நல்ல பழக்கங்கள் நம்மளோடலாம் இருக்குது, நல்ல ஹேபிட்ஸ்லாம் இருக்குது, அந்த ஹேபிட்ஸு வந்து நமக்கு அதில் உள்ள அருமை அந்த நேரத்தில் தெரியாது. அப்படி நல்ல பழக்கங்களை வந்து நம்ம ஒரு நல்ல பழக்கங்கள் பழகணும்னு சொன்னால் அதில் ஏதோ நன்மை இருக்குதுன்னு சொல்லி நம்ம கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி சில ஹேபிட்ஸ் வந்து மோசமான ஹேபிட்ஸ்களோட வச்சுருக்கலாம், அந்த மோசமான ஹேபிட்ஸாக இருந்தால் அதிலேருந்து விட்டு விலகிறோம். அடுத்தாப்பில் 7வது விதிமுறை, இன்பங்களில் எச்சரிக்கையாக இருந்து துன்பங்களை சாதனையாக்க வேண்டும். ஏன்னா இன்பம்னு சொல்லி சொன்னாலே, இப்போ நான் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, ஒரு இன்பமான சூழ்நிலை, இன்பம் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு திருப்தியை கொடுக்கும்.
அப்போ நம்மளை மறந்துடும், ஒரு தன்னை மறந்த நிலைக்கு போயிடும். ஆனால் துன்பம்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் தாங்க முடியாது, அதுலேருந்து வெளியே வரணும், தப்பி ஓடணுங்கிற மாதிரி ஒரு தன்மை தான் நமக்கு ஏற்படும். அப்போ துன்பம்னா எல்லாருமே துன்பத்தை கண்டு புறக்கணிக்கிற மாதிரி தான் ஒரு தன்மை தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். உண்மையிலே எல்லா துன்பங்களுக்கும் அந்த துன்பங்களில் பின்னணியில் நிறையா நன்மைகள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு துன்பங்களுக்கும் பின்னணியில் நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்குது. அதனால் எல்லாம் துன்பம்னுட்டு வந்ததுனாலே ஏதோ நல்ல விஷயம் அதில் பின்னணியில் இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டால் தான் அந்த துன்பங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டுருக்கு தயாராக இருக்கும். அதுக்காக நம்ம ஓடி ஓடி போய் துன்பத்தை விலைக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுவாக வருது, ஏன்னா துன்பங்களை நம்ம விலைக்கு வாங்காமலே அதுவாக வந்துக்கிட்டு இருக்கு. வந்துக்கிட்டு இருக்கிற துன்பத்தை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னாலுமே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஞானிகள் வந்து நிறைய ஞானிகள் அடைஞ்சவங்க எல்லாருமே இந்த துன்பங்களில் தான் வந்து அவங்களுடைய அந்த இதே மாற்றம் ஏற்படும். அந்த துன்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஏதோ ஒரு வகையில் அந்த மைண்டினுடைய ஃபங்க்ஷனே வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும். அப்போ துன்பத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற தன்மையில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் ஞானம் அடைஞ்சவங்களெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் அவங்க நிறைய துன்பங்களோடு தான் இருந்திருப்பாங்க. அந்த நெருக்கடியில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் ஆகிருக்கு. அந்த காலத்தில் நடந்த ஒரு கதை, ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு ஊதாரித்தனமாக ஒருத்தன் ஒரு பையன் ஒரு தகப்பனாருக்கு ஒரு பையன் இருக்கிறான். ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறான், நிறைய மோசமான நண்பர்களோட பழகிறான். கல்யாணமெல்லாம் ஆயிடுது, மனைவியோடையும் சரியா இல்லை, மனைவியும் பிரிஞ்சு போயிடுறான். இவன் வந்து குடி குத்தாட்டின்னு சொல்லி இப்படியே இதாகி பணத்தை எல்லாத்தையும் விரயம் பண்ணுறான். அந்த தகப்பனார் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவனை அது என்னெல்லாமல் பண்ணி பார்க்குறாரு, இது ஒன்றும் முடியாது. கடைசியில் அவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்து எல்லா சொத்துக்களும் கரைஞ்சி போயிடுது. தகப்பனார் என்னன்னு சொன்னால், கடைசியில் அவன் தகப்பனார் வந்து மரணப்படுக்கைக்கு போயிடுறாரு. அப்போ அவர் மரணம் படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், எப்போ நீ வந்து நீ எந்த சொத்தை எப்படி வேணாலும் ஒத்துக்க, கடைசியில் இந்த வீட்டை மட்டும் விற்றுறாத. அப்படி இந்த வீட்டையும் கூட விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னு சொன்னால், நான் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன். நீ அந்த ஒரு ரூம், அந்த ரூமில் போய் உனக்கு அங்கே ஒரு குறிப்பு எழுதி வச்சுருக்கிறேன், அந்த குறிப்பு எப்படி நடந்துக்கன்னிட்டு சொல்லிட்டு அவர் செத்து போயிடுறார். இதே மாதிரி இவனுக்கும் வந்து சுயபுத்தியில் எல்லாம் குடித்து எல்லாம் அழித்து எல்லாம் பண்ணி சொத்துக்கள் எல்லாத்தையும் தர்றான், நிறைய கடன்கள் ஆகி போயிடுது. கடன்களான உடனே நண்பர்கள் அவன்கிட்ட இருந்த நண்பர்களும் எல்லோரும் ஓடி போயிடுறாங்க. கடைசியில் அந்த கடன் தொல்லை தாங்காமல் அந்த வீட்டை விற்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரான். இந்த வீட்டை விற்றாலுமே கூட அந்த கடனை கூடலாம் தீர்க்க முடியுங்கிற மாதிரி தோணலை. அதனால் என்னென்னு சொன்னால், மனைவியும் விட்டு போயாச்சு, நண்பர்களும் விட்டு போயாச்சு, கடனும் தலைக்கு மேலே போயிட்டு, இனிமேல் இதில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இந்த வீட்டை விற்றாலுமே கூட ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, சரி நம்ம சூசைட் பண்ணி செத்து போயிடலான்ட்டு ஒரு முடிவுக்கு வரோம். அப்படி சூசைட் பண்ணி செத்து போடலான்ட்டு முடிவுக்கு வரும் பொழுது ஏதாவது தூக்கி போட்டுச்சா இது பண்ணுறதுக்காக ஒரு கயிறை தேடுறோம். அப்போ தான் தகப்பனார் உனக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறனே நீட்டு சொல்லி சொன்னதாரன்னிட்டு சொல்லி ஒரு நினைவு பண்ணி அந்த ரூமை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்து ஏதோ உனக்கு கடிதம் எழுதி வச்சுருக்கிறனேன்னிட்டு சொல்லி சொன்னான். அப்போ ஒரு அந்த கடிதம் ஒன்று இருக்குங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காருங்கன்னா, எப்போ நீங்கள் இங்கே வந்தால் அந்த ரூமை திறந்து வந்தானாலே நீ வேறு வழியே இல்லைன்னு வந்திருக்கா. ஆனால் நம்ம பரம்பரை பலகாலமாக நாம் வாழ்ந்த வீடு இது, பூரா பாரம்பரியமான வீடு. ஆனால் இந்த வீட்டை நம்ம ஒரு காலம் விற்கக்கூடாது. அப்படி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னால், பேசாமல் நீ தூக்கு போட்டு செத்துடலாம். அதனால் நான் உனக்கு ஒரு தூக்கு கயிறே மாட்டி வச்சுருக்கிறேன், உனக்கு ஒன்றும் முடியலைன்னா இந்த தூக்கு கயிறில் தொங்கி செத்து போயிருக்கேன்னு சொல்லி ஒரு பார்த்தானா அங்கே ஒரு தூக்கு கயிறு தொங்கிட்டு இருக்கு. இவனும் தூக்கு கயிறை தான் தேடிட்டு இருக்கு. அங்கே தூக்கு கயிறு ஒரு தகப்பனார் ரெடியாக போட்டு வச்சுருக்கிறாரு. சரி ஏதோ நடந்து போச்சு, நம்ம சரி அதுலேயே தூங்கலாம், நம்ம கயிறை தேடுறது மிச்சான்னிட்டு சொல்லி அவன் அந்த தூக்கு கயிறில் தொங்குறான். அவன் தூக்கு கயிறில் தொங்கின மாத்திரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கயிறு பொருத்தி இருக்கிறாப்புல ஒரு கதவு மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. அந்த கதவு அப்படியே ஓப்பன் ஆகிடுது.
ஓப்பன் ஆகிட்டுன்னா அங்கேருந்து தங்கம் வைரமாக கொட்டுது. பிறகு நான் பிரிப்பான பழுபடி பணக்காரன் ஆயிடுறான். அப்போ அதுக்கப்புறம் சொன்னால் ஏன்னா ஒரு கஷ்டத்துலேருந்து நிவர்த்தியாகி வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவன் வந்து உதாரித்தனமாக செலவு பண்ண மாட்டான், ஏன்னா மரணத்தையே சந்திக்கிற மாதிரி வந்துட்டான். அப்போ என்னென்னு சொன்னால் எல்லா சிக்கல்களுக்கும் மத்தியில் ஏதோ ஒரு தீர்வு இருக்குது. அவ்வளோ ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அங்கே ஏதோ ஒரு தீர்வு இருக்குது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்பங்கள் வந்து தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளை வந்து இன்பம்னுட்டு சொல்லி இன்பத்தை நாடி நம்ம போக ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அதுதான் எல்லா கேடுகளுக்குமே காரணமாக இருக்கு. அதனால் வந்து இன்பங்கள் மட்டும்தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். துன்பங்கள் வந்து ஏதோ நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறக்காக வந்ததாக எடுத்து நாம் அதிலிருந்து பாடத்தை படிச்சுக்கணும். அடுத்தால் 8வது அணுகுமுறை, செய்யும் வேலைகளை தியானமாக செய்ய வேண்டும். இது நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அதை நம்ம ஈடுபாடு முழு ஈடுபாடோடு செய்யணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. தியானம்னால என்னன்னு சொன்னால் டைவர்ஷன் இல்லாமல் இன்வால்மெண்ட் ஆகிறது. அப்புறம் எந்த செயலைகள் எந்த வேலைகளை நம்ம செஞ்சாலும் முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வேலை வெற்றி பெறும். எந்த செயல் பண்ணாலும் செய்கிற வேலையை தியானமாக செய்யணுங்கிறத நம்ம ஒரு விதிமுறையாக எடுத்துக்கிட்டோம். அடுத்த அப்புறம் 9வது அணுகுமுறை, கோட்டை போடு கோட்டை சோர் வேண்டாம். இது ஒரு தனி அணுகுமுறை இல்லை, ஒரு கைட்லைன்ஸ் சொல்லணும். இப்போ உதாரணமாக சில ரோடுகள் நீங்கள் போனீங்கன்னா பெரிய நான் ஃபோர்வே ரோட்ஸ் இருக்கும். ரெண்டு அந்த அந்த ஒரு நம்ம இங்கேருந்து நம்ம இடது பக்கம் போவாங்க, அந்த சைட்லேருந்து வலது பக்கம் வருவாங்க. ரெண்டுக்கும் மத்தியில் வந்து பெரிய குரோட்டன்ஸ்லாம் வளர்த்து வச்சுருப்பாங்க, ஒரு திண்டு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க, அதில் குரோட்டன்ஸ்லாம் வளர்த்துருப்பாங்க. இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் போக முடியாது, அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வர முடியாது. ஆனால் சில ரோடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கு மத்தியில் ஒரு கோடு மட்டும்தான் போட்டிருப்பாங்க, கோட்டைச்சுவர் இருக்காது. நீங்கள் ஒரு அவசரத்துக்கு வந்து நீங்கள் இடது பக்கம் தான் போகணும், ஒரு அவசரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் வலது பக்கம் போயிட்டு கூட இடது பக்கம் திரும்பிக்கலாம். அதுக்காக வலது பக்கம் வந்துட்டேன் வலது பக்கமே போயிட்டுருக்கூடாது. நம்ம போக வேண்டியதாக இடது பக்கம் தான், ஒரு அவசரத்துக்கு அந்த பக்கம் போயிடலாம், போயிட்டு படப்படியும் வந்துடும். இதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு 9 ரூல் 8 ரூல் போட்டு வச்சுருக்குறோம். இந்த 8 ரூலையும் வந்து ஒரு கோட்டை சுவர் மாதிரி எடுத்துடக்கூடாது. ஒரு கோடு மாதிரி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிவியேஷன் கூட பண்ணிக்கிடலாம். ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா நமக்கு நாமளே முட்டி மோதிக்கிடுவோம், ஒரு அகப்போராட்டத்துக்கு காரணமாகிடும். அதனால் எல்லாத்தையுமே ஒரு கைட்லைன்ஸாக வச்சுக்கிடணும். ஒரு கோட்டை சுவர் மாதிரி வந்து ரிஜிடாக வச்சுக்கிடக்கூடாது. அதனால் அது வந்து நம்முடைய அணுகுமுறைகளை வந்து கோடாக போட்டுக்கிடணும், கோட்டை சுவராக வேண்டாம். அடுத்தாப்பில் 10வது அணுகுமுறை, ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால். இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால் இது நமக்காக உள்ளதில்லை, இது நம்ம சமுதாயத்துக்காக உள்ளது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சமுதாயம் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும், நாம் மட்டும் நல்லா இருந்தால் காணாது. இப்போ நம்ம வந்து இப்போ ஞானம் லிபரேஷன் சொன்னால் நம்ம அகத்தளவில் நம்மளை பொறுத்தளவில் நம்ம எல்லாம் ஓகே, எது எப்படி இருந்தாலும் சரி நான் ஓகேங்கிற மாதிரி வந்துடுறோம். ஆனால் அதுக்காக சமுதாயம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு இல்லாதபடி இருக்கிறத வச்சுக்கிட்டேன்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணுறதுங்கிறது தெரில. உலகத்தில் எப்படி இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த உலகம் வந்து வேற ஒரு தன்மையில் இயங்கிறதுக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால்னு சொல்லி ஒரு அணுகுமுறை. அதாவது அந்த காம்பவுண்ட் வால்ங்கிறது தெரியுது இல்லையா, காம்பவுண்ட் வாலை வந்து அடுத்தவங்க ஒப்படைக்கணுங்கிற மாதிரி தான், காம்பவுண்ட் வாலை ஒப்படைக்க வேண்டும். இந்த காம்பவுண்ட் வால்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் உதாரணமாக அதுதான் ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு காலத்தில் வந்து சேர சோழன் பாண்டியன்னு சொல்லி நம்ம நாட்டில் நிறையா இருந்தது. ஒரு நாடை வந்து ஒரு நாடு பிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய வீர பிரதாபமாக எடுத்துக்கிடுவாங்க. கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் நிட்டு சொல்லி நிறையா அப்படியெல்லாம் புகழ் பாடுவாங்க. ஒருத்தர் ஒரு நாட்டை கைப்பற்றுறது வந்து வீரப்பிரதாபம்னு சொல்லி எடுத்துக்கிடுவாங்க.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பக்கத்து நாடுகள் இலங்கை பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சுண்டக்கார நாடுகள் தான். இப்போ இன்றைக்கி நினச்சா நாளைக்கு அந்த நாட்டை நம்ம நாட்டோட இணைச்சிடுவோம். இப்போ அப்படியே நாம் வந்து அவங்க நாட்டை நம்ம நாட்டோட இணைச்சிக்கிட்டான்னு சொன்னால் உலகத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இலங்கை கொண்டான் பாகிஸ்தான் வந்தான்னு சொல்லவா செய்வாங்க? உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை? அவன் வேலை அவன் பார்க்க, உன் வேலையை நீ பார்த்துட்டு போண்டியதானே. இதை எல்லோரும் தூற்றுவாங்க. இப்போ வந்து ஒரு நாடு கைப்பற்றுறதுங்கிறத யாருமே ஏற்றுக்கிடுறது. அப்போ நம்ம மனநிலை மட்டும் நாகரிகம் வந்து மேம்பட்டு, இந்த மேம்பட்ட நாகரிகத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா நல்லாயிருக்குங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அடுத்த நாட்டை கைப்பற்றணுங்கிற நோக்கமே இல்லை. அதே மாதிரி அடுத்த நாட்டுக்கும் நம்ம நாட்டை கைப்பற்றணுங்கிற நோக்கமே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எல்லைக்கோடு, ஒரு எல்லை சுவர்னிட்டு வச்சுக்கிட்டு அந்த இதுக்கு பக்கத்தில் அவங்க வந்து இராணுவத்தை குவிக்கிறது, அவங்க குவிக்கிற இராணுவத்துக்கு ரெண்டு மடங்காக நாம் இராணுவத்தை குவிக்கிறது. அதே மாதிரி நம்ம கடல் எல்லைக்குள்ளே அவங்க வந்து போர்க்கப்பலை நிறுத்துறது, நாமளும் பதிலுக்கு ரெண்டு போர்க்கப்பலை நிறுத்துறது, இதெல்லாம் எதுக்கு? இப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த எல்லைக்கோடுகளை மட்டும், அதுதான் அந்த காம்பவுண்ட் வால்னு சொல்கிறது, இந்த எல்லைக்கோடுகளை மட்டும் ஒரு சர்வதேச அமைப்பிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த இராணுவத்துக்கு வேலையே கிடையாது. இந்த எல்லைக்கோட்டை காப்பாற்றுறங்க, பேரை காப்பாற்றுறதுக்கு தான் சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கலாம். அதை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லாத அளவில் அது ஒரு சர்வதேச அமைப்பிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் இராணுவத்துக்கு வேலையே கிடையாது. இப்போ அதே இராணுவத்தை வந்து நாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றிக்கிடலாம். அது வந்து நம்ம கலைக்கணுன்னே அவசியமே இல்லை. இப்போ டிஸ்ட்ரக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்தை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றிக்கிடலாம். எல்லா வேலைகளுக்கும் இராணுவத்தையே பயன்படுத்திக்கிடலாம். ஏன்னா இராணுவம் வந்து அவ்வளோ தூரம் பலம் வாய்ந்தது. அவங்க இருக்கும்போது ஒரு உடல் பலம், எல்லா பலமும் உள்ள இளைஞர்கள் அவ்வளோ வரும். எந்த வேலையும் அவங்க செய்ய வச்சிடலாம். அத்தனை வேலைகளுக்கும் அவங்க ட்ரைனிங் கொடுத்துடலாம். எல்லாருமே கூட இராணுவத்தில் ஒரு 5 வருஷம் பணிபுரிஞ்சால் போதும். இப்போ அந்த காலத்தில் ஒரு சும்மா ஒரு பழமொழி மாற்றோடு சொல்லுவாங்க, 60 தேங்காயை 70 முட்டாள்கள் சுமந்தாங்களாம். தேங்காய் 60, சுமந்தவங்க 70 பேர். 70 பேருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சு தான். 60 தேங்காயும் ஒரே மூட்டையை கட்டி 70 பேர் மாற்றி சுமந்துருக்குறாங்க. கழுத்து முறியாமல் என்ன பண்ணும்? ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்தான்னு சொன்னால் 10 பேருக்கு தேங்காயே கிடைக்காது. இந்த ஒரு தேங்காய்ங்கிறது ஒரு சுமையே கிடையாது. சும்மா ஒரு பால் விளையாட உருட்டிட்டு போகிற மாதிரி உருட்டிட்டு போயிடலாம். இப்போ அந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து நமக்கு எல்லா ரிசோர்ஸஸும் நல்லாவே இருக்குது. இந்த இராணுவத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும். இப்போ இதுதான் வந்து என்ன சொன்னால், ஒரு சர்வதேச அளவில் ஒரு எல்லாருமே ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் ஒரு சரியான நிலையில் வந்துடும். இப்போ அந்த காலத்தில் சிலவங்க என்னென்னு சொல்லி சொன்னால், சில எல்லாருமே ஒரே நாட்டுக்குள்ளே வரணும், ஒரே தேசம் ஆகணும், அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இப்போ நடக்கிற அளவுக்கு என்ன பண்ணலாம் சொன்னால், அந்த கோட்டை மட்டும் கொடுத்து, ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோட்டை காப்பாற்றுங்கிற மாதிரி கொடுத்துட்டோம்னு சொன்னால் சர்வதேசத்தை யார் வேணாலும் ஒப்படைச்சிட வேண்டியது. கொஞ்சம் எளிமையாக்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வந்து சிந்தனைக்கு எடுக்கணும். யார் சிந்தனைக்கு எடுக்கணும்னு சொன்னால், நாம் சிந்தனைக்கு எடுத்தால் மட்டும் காணாது. அந்த சர்வதேச அமைப்புகள் வந்து சிந்தனைக்கு எடுக்கணும். ஒவ்வொரு நாட்டில் உள்ள பெரியவங்களும் சிந்தனைக்கு எடுக்கணும். இப்போ இதுதான் நாங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம மிஷனில் இருந்தே கூட அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்கு ஒன்று, ஒரு வழக்காக போட்டு எல்லோரும் இதில் இதை சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கணும்னு கூட ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். ஆனால் என்ன சொன்னால், ஒரு தனிநபர் வந்து அங்கே அந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட்டு தான் பண்ணணும். ஏன்னா அந்த சர்வதேச கோர்ட்டில் நாம் வந்து நேரடியாக அந்த மனுவும் கொடுக்கும். இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் கொடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கலாம், சர்வதேச கோர்ட்டில் நம்மளால் கொடுக்க முடியாது. இப்போ அதனால் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே புதிய உலகம் படைப்போம் சொல்லி ஒரு நூல் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெடி பண்ணி முடிச்சுட்டோம். அது தமிழில் இருக்குது. இப்போ இந்த கோர்ட்டை அணுகணும்னு சொன்னால், அந்த நூலையும் கொஞ்சம் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் பண்ணலான்னு சொல்லி, ஏன்னா இப்போ அந்த நூல் வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி தமிழுடைய அந்த உதாரணங்களெல்லாம் சொல்லி அப்படி தான் டிஸ்கஷன் இருக்கும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடுற மாதிரி ஒரு இந்த நூலை கொஞ்சம் மாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இதை முடிச்சுட்டு நாம் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து ஒரு பொதுநல வழக்கு, நம்ம கவர்மெண்ட்டு அங்கே ஒரு வழக்கு தயார் பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுக்கிறதுக்கு இன்னொரு வழக்கை தொடுக்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கிறோம். அது காலப்போக்கில் அது நடக்கும். இருந்தாலும் அந்த கருத்துனா என்ன, ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணணுங்கிறது தான்.
ஏன்னா இப்போ எல்லைக்கோடு எல்லைக்கோடுன்னு சொல்லி ரொம்ப பிரதானப்படுத்துகிறாங்க. எல்லைக்கோட்டும் ஒன்றும் முக்கியமே கிடையாது. இந்த எல்லைக்கோடு முக்கியத்துவம் வளர்ந்துட்டுன்னு சொன்னால் எல்லாருமே அவங்கவங்க போயிடுவாங்க. இப்போ சில நேரங்களில் வந்து இப்போ இந்த சில இடங்களில் ஆக்சிடெண்ட் எல்லாமே சில இடங்களில் நடக்கும். இப்போ இந்த ஆக்சிடெண்ட் இடத்து நடந்த இடத்துலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு நீங்கள் வாங்கன்னு. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லுவாங்க, அது எங்கள் ஜூரிஸ்டேஷனில்ப்பா, நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போம்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொன்னோன்னா, இது எங்கள் ஜூரிஸ்டேஷனில், நீ இங்கே போம்பாங்க. இப்போ இதே மாதிரி தான் நடக்கும். இப்போ நம்ம எல்லைக்கோடு ஒப்படைச்சிட்டான்னு சொன்னால், அந்த எல்லைக்கோடு பக்கத்தில் யாராவது வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உதவி கேட்டான்னு சொன்னால் கொடுக்கவா செய்வாங்க. இது எங்கே இடம் இல்லைப்பா, அது அந்த நாட்டுக்கிட்ட கேளு, உனக்கு வேணும்னு உதவி வேணும்னா நீ கொஞ்சம் கீழே இறங்கி வா. எல்லைக்கோடே முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து இதை ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கிடணுங்கிறக்காக இந்த ஒரு விதிமுறையை இணைச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த 9 விதிமுறைகளும் நம்மளோட சேர்ந்தது, இந்த 10வது விதிமுறை மட்டும் சர்வதேசத்தோடு சேர்ந்தது.